தமிழில் பாய்கமால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் நேற்றைய தினம் செய்திகள் பதிவேற்றம் செய்யவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய தருகின்றோம். முதலில் இலங்கை தூதரகத்தின் இரண்டு அறிவித்தல்கள் இருக்கின்றது. ஒன்றோ, பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி இலங்கைக்கு பயணிப்பவர்களுக்கு ஸ்ரீலங்கன் ஆலின்ஸ் விசேட தள்ளுபடி விமான டிக்கெட்டுகளை வழங்கியுள்ளனர். குறிப்பாக சிறப்பு விலை 45 தினார். பொருட்களின் எடை 40 கிலோ மற்றும் உங்களுடைய கேன் லக்கேஜ் 7 கிலோ என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் சிறப்பான சலுகை என்னவென்றால் திகதிகள் மாற்றிக்கொள்ளலாம், திகதிகள் மாற்றம் செய்வது இலவசம் என்றும் சொல்லியிருக்கின்றனர். அதே நேரத்தில் தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கின்றார்கள். 22 97 04 03 இன்னொரு தொடர்பு இலக்கம் வாட்ஸ்அப்பில் அழைக்கலாம். 965 97 78 10 74 இதில் பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்பவர்களுக்காக விசேட தள்ளுபடியை வழங்கியிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கன் ஆலியன்ஸ் நிறுவனம் தொடர்பான விசேட அறிவித்தலை பார்த்திருந்தோம். அடுத்து இன்னுமொரு இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். நோன்பு பெருநாள் தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 9 திகதி, ஏப்ரல் 10 திகதி மற்றும் ஏப்ரல் 11 திகதி செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் தூதரகம் மூடப்பட்டிருக்கும். மீண்டும் பொதுமக்கள் தேவைக்காக ஏப்ரல் 14 திகதி திறக்கப்படும் என்பதை அறிய தருகின்றோம். இதுவும் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். உங்களுக்கு அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது குறுந்தகவல் வழியாகவோ அல்லது எங்களுடைய உத்திபூர்வ வலைத்தள பக்கங்களை பார்வையிடும் என்றும் இலங்கை தூதரகத்தின் அவருடைய ஊடகரைக்கே அமைந்து செல்கிறது. சவுதி அரேபியாவில் பிரிபாக்கும் கமிட்டியின் தொடர்பாக ஒரு விசேட அறிவித்தல் வழங்கப்படுகிறது. ஏப்ரல் 10 திகதி ஈதல் பிதர் என்று அறிவிப்போம். சவுதி அரேபியாவில் இந்த வருடத்துக்கான ரமலான் மாதத்தின் 29 நாளான செஃபால் மாதத்துக்கான புரை நேற்றைய தினம் தென்படாத காரணம் அடிப்படையில் ரமலான் மாதம் 30 நாட்களாக இருக்கும் என்று சவுதி அரேபியாவின் பிறைபார்க்கும் கமிட்டி அறிவித்துள்ளனர். இதன் மூலம் புதன் ஏப்ரல் 10 திகதி நாடு முழுவதும் ஈதல் பிதர் கொண்டாடப்படும். நாட்டிலுள்ள குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் ஈதல் பிதர் வாழ்த்துக்களை குடிமக்களுக்கு அறிவித்திருக்கிறார். சவுதி அரேபியா தற்போது அறிவிப்பு வந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் வெகு விரைவில் மற்றும் குவைத் ஈதல் பதர் குறித்த விசேட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். ரமலான் நோன்பு 30 நாட்களாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத் மன்னர் அவர்கள் ஈதல் பிதர் வாழ்த்துக்களை அறிவித்துள்ளார். குவைத்தில் இருக்கும் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் ஈதல் பிதர் பண்டிகையை முன்னிட்டு அமீர் அவர்கள் விசேட வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தொடர்ந்தும் அன்புடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ பிரார்த்தனை செய்வதாக அவருடைய ஊடகரைக்கு அமைந்து செல்கின்றன. குவைத்தில் இருக்கும் சுகாதாரத்துறையில் குவைத் அல்லாத ஊழியர்களை பணி அமர்த்துவதற்கான தடை நீக்கம். சுகாதாரத்துறை அமைச்சில் காலியாக இருக்கும் 657 பணியிடங்களுக்கு குவைத் அல்லாத மக்களையும் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கான தடையை குவைத் நீக்கியுள்ளது. இதோடுபான முடிவில் சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று மொத்தம் 657 வெற்றிடங்கள் உள்ளன. ஆனால் இந்த வெற்றிடங்கள் குவைத் அல்லாத ஊழியர்களை நியமிக்க சிவில் சர்வீஸ் கமிஷன் தடை விதித்திருந்தது. தற்பொழுது இது நீக்கப்படுகின்றது. குவைத்தில் ஈதல் தொழுகை புதன் புதன்கிழமை ஏப்ரல் 10 திகதி 5:43 ஈத் பிரேயர் என்று விசேட தகவல் வழங்கப்படுகின்றது. குவைத்தின் அல் நஜ தொண்டு நிறுவனம் சோமாலியாவில் உணவுக் கூடைகளை விநியோகம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக அடுக்கி வைக்கப்படும் காட்சிகளும் இதே நேரத்தால் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதுபோன்ற உணவுக் கூடைகளை அவர்கள் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்திற்கும் அல் நஜம் தொண்டு நிறுவனமே இவற்றை வழங்கியுள்ளனர். குவைத் நாட்டில் ஹக்கர்கள் மூலம் குறிப்பாக இணையவழி மோசடியின் அடிப்படையில் எகிப்திய நாட்டவர்கள் அதிகமான பேர் குவைத் நாட்டவரிடமிருந்து பணங்களை திருடுவதாக ஒரு பெரும் குற்றம் சுமத்தல் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றும் அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான விபரமான விளக்கங்களை பார்ப்போம். குவைத்தினுடைய குடிமகன் கணக்கிலிருந்து 11,000 தினார் மோசடியின் அடிப்படையில் 2 எகிப்திய சகோதரர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதித்துள்ளன.
வர்த்தகம் தொழில்துறை அமைச்சின் நுகர்வோர் பாதுகாப்பு தரவு தளத்தை ஹாக் செய்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து அழைப்பதாக கூறி குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து வாட்ஸ்அப்பின் மூலம் பணத்தை திருடுவதற்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை காலம் முடிய இவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள். குவைத்தில் இணையவழி மோசடிகள் அதிகரித்து செல்கின்றன. உலக தரவரிசை பட்டியலில் குவைத்தும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோடை சீருடைக்க திரும்பிய குவைத் போலீசார். குவைத்தில் இருக்கும் காவல் படையினர் இன்று தொடக்கம் கோடை சீருடை அணிய தொடங்கிவிட்டனர். போலீஸ் படை வளம்பி போன்று கோடைகால சீருடைகளை அணிய வேண்டும் என்று அமைச்சின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடக திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையின் மூலம் இணங்க வந்துள்ளனர். நவம்பர் தொடக்கம் மார்ச் வரையிலான குளிர்காலத்தில் காவல்துறை அதிகாரிகள் குளிர்கால சீருடைக்கு மாறுவது வழக்கம். பொதுவாக கருப்பு நிறத்தில் இருக்கும், மாறாக கோடை காலத்தில் அவர்கள் தங்கள் அசல் பொருள் சீருடையில் திரும்புவார்கள். அதன் நிறம் நீல நிறத்தில் வகைப்படுத்தப்படும். குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் ஊடக அறிக்கை. ஏப்ரல் 10 திகதி குவைத்தில் இருக்கும் இந்தியன் கன்சுலேட்டர் அப்ளிகேஷன் சென்டர் ICAAC மற்றும் எம்பசி குவைத்தில் இருக்கும் குவைத் எம்பசி மற்றும் BLS இன்டர்நேஷனல் சர்வீஸ் அனைத்து நிறுவனங்களும் ஏப்ரல் 10 திகதி புதன்கிழமை ஈதல் ஃபிதரை முன்னிட்டு மூடப்பட்டிருக்கும் என்பதை அறியத்தருகின்றோம். எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் கன்சுலேட்டரை அணுகிக் கொள்ளலாம் என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தகவல் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல். அண்மையில் குவைத்தில் விபத்துக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த மீரா சாஹிப் முகமது பலீல் கான் அவர்கள் என்ற இலங்கை தூதரகத்தின் பெரும் உதவியோடு இன்று தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளார். தாயகம் அழைத்து வரப்பட்டு கொழும்பிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் காத்தாங்குடிக்கு அவரை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். விசேட அறிவித்தல் என்னவென்றால், அவருடைய மருந்து அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் அனைத்தையும் அவர் வரும் வழியில் தவறிவிடப்பட்டுள்ளது. இந்த பதிவை பார்த்த பின் இந்த ஆவணங்கள் கிடைக்குமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். குவைத் நாட்டிலிருந்து விபத்துக்குள்ளாகி தாயகம் திரும்பியவர் கொழும்பிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் காத்தாங்குடிக்கு வரும்போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அது நேரத்தில் அவருடைய உடல்நலம் நல்லபடியாக வருவதற்கு யாவரும் பிரார்த்தனை செய்யுமாறும் வேண்டியிருக்கின்றோம். குவைத்தில் இருக்கும் யஹாரா கல்வி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளியின் தலைவர் பெண் மாணவர்களை வழக்கமான வருகையை பராமரிக்க ஊக்குவிக்கும் நோக்கில் உங்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கும் பணம் என்ற புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளார். கல்விக்கான அர்ப்பணிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் ஆண் பெண் மாணவர்களும் இருவரும் கற்றல் செயல்பாட்டில் தொடர்ந்தும் ஈடுபட வேண்டியதன் முக்கியத்துவத்தை முதல்வர் அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.